கவுண்டமணி சார், ஒருவேளை கவுண்டமணி சார் இந்த ஹாஸ்டல் படத்துக்கு வந்து ஒரு வாழ்த்து சொன்னார்னா எப்படி சொல்லுவார், எங்களுக்கு கொஞ்சம் பேச முடியுமா? ஆ, எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல? எதுக்கு உங்களுக்கு ட்ரெய்லரு பாட்டெல்லாம் இந்த மாதிரி தியேட்டரில் காட்டுறாங்க தெரியுமா? படத்தையும் இதே மாதிரி தியேட்டர் வந்து பார்க்கணுன்னு தான். இந்த படம் வந்து பேர் ஹாஸ்டலு. இந்த ஹாஸ்டல்ன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஹாஸ்டல்னால் என்ன, சாப்பாடு ஒழுங்காக இருக்காது, வாத்தியாருங்க கொல்ல, பசங்க கஷ்டப்படுவாங்க, இப்படி தான். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை. நகைச்சுவைனா அந்த மாதிரி ஒரு சுவை. சும்மா போஸ்டர்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நகைச்சுவையாக அப்படி பிடிங்கி வலியும். ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய நகைச்சுவை இருக்குது. வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியில் ஜும்கானா தான். அண்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்ம சுமன் சாருக்கு நன்றி. அதுவும் அந்த பையன் ஒருத்தர் இருக்கான் யோகின்னு, வருங்கால சினிமாவே அவன் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த பையன் நல்லா வரணும். அந்த பையனோட நடித்த இந்த மாதிரி எல்லா கலைஞர்களும் சேர்ந்து அவனை இன்னும் நிறைய படத்தில் நடிக்க வச்சு அவனை நல்லா பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்களே. தயவு செஞ்சு இந்த பையனை வாழ விடுங்க, அவனை பெரிய ஆளாக்குங்க, இந்த படத்தை பார்க்க விடுங்க. தயவு செஞ்சு ஏற்கனவே முன்னாடி கதையெல்லாம் சொல்லி இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடாதீங்க. பார்த்தீங்களா, இவர் இந்த கவுண்டர் சொல்லுறதுக்காக ரொம்ப நேரமாக நான் பேசிகிட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தா இந்த வாய்ஸ் வந்து இவருக்கே ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கோச்சிக்காதீங்க, நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் இடியட். இவர் சமீபத்தில் நடித்து வெளிவந்த ஒரு படம், பிரியா பவானி சங்கர் நடிப்பில் அடுத்து அவங்களோட அப்பாவாக நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ரவி மரியா அவங்கள இப்போ பேச கூப்பிட்றோம்.